Hi viewers, welcome to Tom Math Lesson 3 Algebra Quadratic Equations Example number 3.38 pakla. A flock of swans contained x square members. As the clouds gathered, 10x went to a lake and 1/8 of the members flew away to a garden. The remaining 3 pairs played about in the water. How many swans were there in total? Okay, question parunga. Total number of swans vandu x square irukku. ஸோ அதிலிருந்து எவ்வளோ விலகி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10x போயிடுது, எங்கே லேக் போயிடுது. அடுத்து 1/8 ஆஃப் த டோட்டல் மெம்பர், 1/8 ஆஃப் த டோட்டல் மெம்பர் அவே டு எ ஃப்ளூ அவே டு எ கார்டன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் மெம்பர்ஸ் எக்ஸ்கொயர் இருக்காங்க, அதிலிருந்து ஃபஸ்ட்டு 10x வெளியே போயிடுறாங்க. எகெயின் வந்துட்டு இதில் வந்துட்டு 1/8 ஆஃப் எக்ஸ்கொயர் வந்துட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ரிமைனிங் 3 பேர்ஸ், பேர் அப்படின்னா 2, 3 பேர்ஸ் அப்படிங்கிறப்ப 3 × 2 = 6 பிளேட் அபவுட் இன் த வாட்டர். ஹவு மெனி ஸ்வான்ஸ் வேர் தேர் இன் டோட்டல்? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் பாருங்கள், இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ் எவ்வளோ இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதிலிருந்து ஃபஸ்ட்டு 10x வெளியே போயிடுது லேக். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் டோட்டல் ஸ்வான்லேருந்து 1/8 வந்துட்டு வெளியே போயிடுது. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 pairs. 3 pair அப்படிங்கிறது வந்து 3 × 2 = 6 டோட்டல் வந்துட்டு 3 pairs வந்துட்டு ரிமைனிங் லேக்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் அப்படின்னா ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குமா? ஸோ அந்த குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ் இந்த லேக் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த வந்துட்டு பாருங்கள், இங்கே டினாமினேட்டரில் 8 இருக்கா, 8 இந்த டேர்மிங் செகண்ட் டேர்மையும் 8 மல்டிப்ளை பண்ணுங்கள். சேம் டைம் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம் லெஃப்ட் சைடுக்கு. இப்போ 18 × 10 80x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், 1 × எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ வந்து டோட்டலாக நம்ம எல்சிஎம் எடுத்ததுனால டோட்டல் டிவைடட் பை 8 = 6. அடுத்த ஸ்டெப்க்கு என்ன பண்ணலாம், இந்த டினாமினேட்டர் இருக்கிற எக்ஸை இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகும் பாருங்கள், அதே சமயம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நியூமரேட்டரில் லைக் டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள், 8x² மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது லைக் டேர்ம்ஸ். இப்போ இந்த மைனஸ் இருக்கனால -1 கோஎஃபிஷியன்ட் என்ன 1, -1 இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 7x². அடுத்து இந்த எக்ஸ் டெர்மினருக்கு -8x. இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 48. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், அந்த 48 கான்ஸ்டண்ட்டை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 7x² மைனஸ் 80x மைனஸ் 48 = 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 7, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 80, அப்புறம் கான்ஸ்டன்ட் 48. இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ 7 மல்டிபிள்ஸால் இருந்துச்சுன்னா 7 டிவைட் பண்ணலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸில் காமனாக இருக்கணும் மூணுமே, இந்த எக்ஸ் 7, 80, 48 இருந்தால் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு எக்ஸ் வேல்யூ வேணும் அப்படிங்கிறப்ப எக்ஸ் வேல்யூ எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா எந்த மெத்தடில் சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 80, 48, 7 இந்த பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்கிறப்ப நம்ம டைரெக்டாக ஃபார்முலா சூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்முலா மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ வேல்யூ. ஸோ a = 7. அடுத்து ஏ டேர்ம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -80 வந்துட்டு வேல்யூ ஆஃப் பி. அடுத்து கான்ஸ்டன்ட் சின்னு எடுத்துக்கோங்க, c = -48. ஸோ ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஃபார்முலாக்குரிய இது என்னது வேல்யூஸ் ஏபிசி எடுத்து வச்சுருக்கோம், அப்போ இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ த எக்ஸ் = -80. ஸோ பி வேல்யூ -80 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, ஸோ ப்ராக்கெட்குள்ளே -80 போட்டுக்கங்க. தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -80 whole square. தென் -4 × a value 7, c value -48 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டிவைடட் பை 2 × a value 7. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மைனஸோட மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும், +80 ±
minus 80 whole square. Minus square pandra plus 80 square pandra 6400. Okay. அடுத்து நம்ம இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் கூட இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஓகே, இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் 1344 இஸ் டிவைடட் பை 2 7s are 14. ஸோ இதை ஆட் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஆட் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும், 4 4 7 7. ஓகே, 7744 இஸ் டிவைடட் பை 14. ஸோ இது வந்துட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது 88 பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 80 ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 88. 88 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7744 இஸ் டிவைடட் பை 14. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ ஒன் டைம் ப்ளஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் மைனஸ் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட் வேல்யூ பாருங்கள், 80 ப்ளஸ் 88 பை 14 கமா 80 மைனஸ் 88 பை 14, இதை வந்துட்டு எக்ஸ் வேல்யூ. ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறப்போ 168 பை 14 கமா சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 8 பை 14. ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிட்டோமா. ஓகே, இங்கே வந்து கேன்சல் பண்ணுறப்ப எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 12. ஸோ 12 × 14 168 அண்ட் கமா மைனஸ் 2 கேன்சல் பண்ணுங்கள், அப்போ என்ன வரும், 4 பை 7. ஸோ 4 பை 7 நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயருங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ். இப்போ வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு நம்ம நெகட்டிவில் எடுத்துக்க வேண்டாம். இந்த 4x = 12 எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 144 அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வான்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டாம் மேத்.